குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கேட்கிறாரு, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், உன் எதிர்கால லட்சியம் என்ன, எதிர்கால கனவு என்ன அப்படின்னு. இதை எல்லா பள்ளிக்கூடத்திலையும் ஆசிரியர்கள் கேட்பாங்க, எங்க பள்ளிக்கூடத்தை கூட எங்க தமிழ் ஆசிரியர் கேட்டாரு, உங்கள் எதிர்கால கனவு என்ன அப்படின்னு. நாங்கெல்லாம் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நீதிபதி ஆகணும், அப்படி எல்லாம் புழுகணும், எல்லாமே புழுகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அப்படிலாம் புழுகணும். எங்க வாத்தியாருக்கு ஒரே இயக்கம், ஒரு பய கூட வாத்தியார் ஆகணும்னு எழுதவே இல்லை, ஒரு பய கூட எழுதல. அவர் நொந்து நூலா போய் கேட்டாரு, ஏண்டா ஒருத்தன் கூட வாத்தியார் ஆகணும்னு நினைக்கலையா? ஒரு பையன் சொன்னா, எதுக்கு சார், நீங்க எங்கிட்ட படுற பாட்டை பார்த்ததுக்கு அப்புறமும் நாங்க அது பார்த்து தப்பா நினைப்போமான்றான். அதே மாதிரி விவேகானந்தருடைய வாழ்க்கையில பாருங்க, குழந்தை பருவத்துல பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கும் போது கேட்கிறாரு ஆசிரியர், என்ன கேட்கிறாரு, இவன் எதிர்கால லட்சியம் என்ன, என்னவாகணும் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த குழந்தை என்ன பதில் சொன்னாரு, ஆச்சரியத்தில் ஆச்சரியம், குதிரை வண்டிக்காரன் ஆகணும் அப்படின்ட்டார். குதிரை வண்டிக்காரன் ஆகணும், குதிரை வண்டிக்காரன் ஆகணும். அந்த ஆசிரியருக்கு கோபம் வந்துருச்சு, குதிரை வண்டிக்காரன் சொல்றதுக்கு ஒரு விஷயமே இல்லையா, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இப்படி ஏதாவது சொல்றதை விட்டு குதிரை வண்டிக்காரன் ஆகணும் அப்படின்னா. அந்த குழந்தைய மனம் நோக ஒரு ஒரு வினாடி நடத்திட்டார், குழந்தைக்கு முகம் வாடி போச்சு. அந்த குழந்தை மன வருத்தத்தோட மாலை வீட்டுக்கு திரும்புறான். ரொம்ப அருமையான விஷயம், அந்த மன வருத்தத்தோட புள்ள வந்ததை அம்மா கவனிச்சுட்டா, அவதான் அம்மானே பேர். தினம் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எப்படி போகுது, வரும்போது எப்படி வருதுன்னு பாக்குறவ தான் உண்மையான அம்மா. முகம் எப்படி இருக்கு, போகும்போது எப்படி இருக்கு, வரும்போது எப்படி இருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தினம் காஜ் பண்ணணும், நிறுத்து பார்க்கணும், ஒரு தாயோட வேலை. அந்த தாய் கேட்டா, ஏண்டா மகனே ஏன் உன் முகம் வாடி இருக்கு அப்படின்னு கேட்டா, நான் குதிரை வண்டி காரணம் ஆகணும்னு சொன்னேன், எங்க வாத்தியார் கேள்வி பண்ணிட்டாரு. வேற தாயாரா இருந்தா உனக்கு வேற புத்தி இல்லையா, ஏன் குதிரை வண்டிக்காரன் தான் ஆசைப்படுவியா, அது என்ன, இது பெரிய விஷயமா அது அப்படின்னு அந்த அம்மா பேசல. அவ எவ்வளவு நுட்பமான உளவியல் தெரிஞ்சு பாருங்க, நீ குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு ஏன் சொன்ன, காரணம் சொல், நீ ஏன் அதை சொன்ன. நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது குதிரை வண்டியில போவல, குதிரை வண்டிக்கார வண்டி ஓட்டுவான்ல, அந்த குச்சியை சக்கரத்துல கொடுத்து கட கடக்கடக்கன ஒரு சவுண்ட் வரும் இல்ல, அவர் நின்னுகிட்டு வண்டி ஓட்டுற அழகு இருக்கு இல்லையா, அவருக்கு ஹீரோ ஆயிட்டாரு யாரு, குதிரை வண்டி ஓட்டுற சின்ன வயசுல. அந்த மாதிரி குதிரை வண்டி காரணம் நான் ஆசைப்பட்டேன். அந்த தாய் ஒண்ணுமே சொல்லல, நீ நினைச்சது தப்பே இல்ல கண்ணு, நீ நினைச்சது தப்பே இல்ல, உள்ள போய் ஒரு கேலண்டர் இருக்கிற படத்தை எடுத்துட்டு வந்து காமிச்சு, நீ குதிரை வண்டி காரன் ஆகலாம், ஆனா இந்த குதிரை வண்டி காரன மாதிரி ஆகணும்னு தேர் ஓட்டுகிற கண்ணனை காட்டி நீ கிருஷ்ண பரமாத்மா மாதிரி ஆகணும். தி பெஸ்ட் மோட்டிவேட்டர். எப்படி மோட்டிவேட் பண்ணிருக்கா பாருங்க, உங்க அம்மா ஒரு குழந்தை என்ன நினைக்குதோ அதுல எது உச்சம்ங்கறத காட்டுறா, நீ இந்த குதிரை வண்டிக்காரன் மாதிரி ஆகணும் தானே நீ வாழ்க்கையில உயருவேன்னு. நடந்துருச்சு, கீதையில் கண்ணன் சொன்னது எப்படி ஒவ்வொன்றும் பகவத்கீதையாய் குறிக்கப்பட்டதோ, அப்படி சுவாமி விவேகானந்தர் பேசிய ஒவ்வொரு பேச்சும் பகவத்கீதையாக பதிவு செய்யப்பட்டது. சோ அந்த பெஸ்ட் மோட்டிவேஷன் எங்க, தாயிடமிருந்து தொடங்குகிறது. இந்த ஒவ்வொரு தாயும் குறிச்சுக்கணும், நம்முடைய குழந்தைகளை மோட்டிவேட் பண்ற பெஸ்ட் மோட்டிவேட்டர் தாய் தான். நான் சில உண்மைகளை பகிரங்கமா சொல்லுவேன், வருத்தப்படாதீங்க. தகப்பன் ஒரு குழந்தையை அதிகமா மோட்டிவேட் பண்ண முடியாது, ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி ஃபாதர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதுக்கு மெயின் காரணம், அப்பாவே பிள்ளைகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடணும்னு நினைக்கிறவன், மாட்டிக்க கூடாது இவங்கிட்ட போய், நம்ம மாட்டிக்க கூடாது, ஏன்னா அவன் ஏடா கூடமா கேள்வி கேட்பான். கணக்குல நல்ல மார்க் வாங்கினா, நீ எவ்வளவுப்பா வாங்கின அப்படிமா, ரொம்ப டேமேஜிங்கா இருக்கும் இல்லையா, அதுக்கு அப்பா அவாய்ட் பண்ணுவான். இன்னும் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, பல அப்பா பிள்ளைய கெடுக்காம இருந்தாலே போதும். ஏ சில அப்பா சிகரெட் பிடிச்சு வட்ட வட்டமா விட்டா பையன் பாப்பான், மாவட்ட மாவட்டமா விடணும் அப்படின்னு, அவன் அதை விட பல மடங்கு மேல போகணும்னு நினைப்பான். கெட்டது இல்ல, ஒரு அப்பா கெடுக்காம இருந்தா பெரிய விஷயம், பட் இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் த மதர்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஒண்ணுல உங்களுக்கு தெரியும், காதலிக்கிறான் இல்ல வேற ஏதாவது புள்ள தடம் மாறுறான்னு வச்சுங்க, அப்பா என்ன சொல்லுவாரு, அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவார், ஒய்ஃபை கூப்பிட்டு, இந்த பிள்ளைக்கு புத்தி சொல், கொஞ்சம் உருப்படுற வழியை பார்க்க சொல்லு, கொஞ்சம் சரியான பாதைக்கு போ சொல்லு, ஏன் நீங்க சொல்றது அப்படின்பா, அம்மா நீங்க சொல்றது அவளுக்கு நல்லா தெரியும், இந்த மனுஷன் சொன்னா அவன் கேட்க மாட்டாங்கறத இங்கதான் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணுங்கிற ஆசைக்கே சொல்லுவா, ஏன் நீங்க சொல்றது, நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். அப்ப அந்த அம்மாவுக்கு அவ்வளவு திருப்தி, நீ சொன்னா நீ கேட்க மாட்டான், நான் சொன்னாதான் கேட்பான் அப்படின்னு. பட் இதை யூஸ் பண்ணணும், இதை யூஸ் பண்ணணும். நீங்க தான் ஒரு குழந்தைய மோட்டிவேட் பண்ண முடியும்னா, புவனேஸ்வரி தேவி விவேகானந்தரை எப்படி மோட்டிவேட் பண்ணாலோ, அப்படி மோட்டிவேட் பண்ற மதராக நீங்க மாறினால்தான் இந்திய பிள்ளைகள் விவேகானந்தராக உயர முடியும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்னு, இன்னைக்கு இருக்கிற யூத்தோட சைக்காலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாலியா இருக்கும்,
கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறான். அது என்ன கம்ஃபர்ட் ஜோன்? எதெல்லாம் தனக்கு அதிக சிரமம் இல்லையோ அந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிக்கிறான். அது நல்லதா? இதை விட நான் பெத்தவங்களை முதல்ல சொல்லிடுறேன். பெத்தவங்களுக்கே இன்னைக்கு ஒரு ராங் மைண்ட் செட் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொல்வீங்க குழந்தைய வளர்க்கும் போது, நாம் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது, நாம் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு சௌரியமா வச்சிருக்கணும், அவனை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கணும். இந்த மைண்ட் செட் இல்லாத அப்பா அம்மா யாராவது இருக்கிறமா? நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, நாம கஷ்டப்பட்டதாலதான் உருப்பிட்டோம். நம்ம பிள்ளைகளும் கஷ்டப்பட்டாதான் உருப்பிட முடியுமே ஒழிய, நீங்க சௌக்கியமா வளர்த்தா உருப்பிட முடியாது. சோ பிள்ளைங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியணும். சிரமம் ஒரு, நான் சொல்லட்டுமா, கஷ்டத்தை விட சிறந்த ஆசிரியன் உலகத்தில் வேறு யாரும் கிடைக்க முடியாது. சிரமங்கள் தான் மிகச்சிறந்த ஆசிரியர். சௌகரியங்கள் மோசமான நண்பன், சௌகரியங்கள் மோசமான நண்பன், கஷ்டம் தான் மிகச்சிறந்த ஆசிரியர். ஒரு குழந்தைய சௌக்கியமா வளர்க்க 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 சோம்பேறிப்படுவான். கஷ்டத்துல நல்லா போட்டு வளர்த்தோம்னா பெரிய ஆளா வருவான். அம்மா நான் சயின்ஸ்ல படிச்சேன், ஒட்டக சிவிங்கி இருக்கு இல்லையா, ஒட்டக சிவிங்கி அவ்வளவு ஒசரத்துல இருந்து குட்டி போடும். ஒட்டக சிவிங்கிக்கு நின்னுகிட்டே குட்டி போடுற இயல்பு, எவ்வளவு ஒசரம் அது. குட்டி என்ன ஆகும்? கீழே விழுந்தா மேலேருந்து காட்டில் குட்டி போட்டவொடனே குட்டி மயக்கமாயிடும். அவ்வளோ ஒசரத்துலேருந்து கீழே விழுந்த உடனே அந்த பிஞ்சு அந்த குட்டி இருக்கு இல்லையா அப்படியே மயக்கமாயிடும். காட்டில் இருக்கிற புலி சிங்கம் இதெல்லாம் அந்த குழந்தை வாசனத்துக்கு, குட்டியோட வாசனைக்கு புது மாம்சம், பச்சை மாம்சம் அந்த வாசனைக்கு தேடிக்கிட்டு வரும். இப்ப தாய் ஒட்டக சிவிங்கிக்கு நாய் மாதிரி கவ்விக்கிட்டு போற சக்தி எல்லாம் கிடையாது, பல்லெல்லாம் அந்த அமைப்பு கிடையாது, குட்டியை கவ்விக்கிட்டு ஓட முடியாது. என்ன பண்றது? அந்த குட்டியை எழுப்பி கூட்டிட்டு போனோம், அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போனோம். அந்த தாய் ஒட்டகை சிவிங்கி என்ன பண்ணுமா? இதுல எழுதுறா, ஜுவாலஜில எழுதுறா, அந்த பின்னங்காலால அந்த குட்டியை எட்டி உதைக்கும். பின்னங்காலால குட்டியை எட்டி உதைக்கும், வலி தாங்காம குட்டி எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கும். இப்ப தாய் நல்லது பண்ணிச்சா கெடுதல் பண்ணிச்சா? காட்டில் ஓட தெரிந்த மிருகம்தான் உயிரோடு இருக்க முடியும் என்பதால் உதைத்ததன் மூலம் தாய் செய்த நன்மையை வேறு எந்த தாயும் செய்திருக்க முடியாது. அது உதைச்சது, வலி தாங்காம குட்டி ஓட ஆரம்பிச்சது, உயிரோட இருக்கிற கலையை கத்துக்குச்சு. அதுக்காக உங்க பிள்ளைங்களை அடிங்கன்னு நான் யோசனை சொல்றேன்னு நினைக்காதீங்க, அப்புறம் அதுங்க என்ன வெறுத்துரும். அதாவது கடினம்னா என்ன, கஷ்டம்னா என்ன, வறுமைனா என்ன, துன்பம்னா என்ன அப்படிங்கறத பத்தி தெரியணும். இதுக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். அவன் என்ன நினைக்கிறான், காலேஜுக்கு வரும்போதே அப்ப அப்படியே வசதியா அனுப்பணும், நமக்கு எல்லா வசதியோடையும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட. சார் ஒரு கல்லூரியில பேச போயிருந்தேன், ஒரு பையன் சொல்றான், என்ன செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல எங்க அப்பா சேர்த்துட்டாரு, ஆனா நான் ரெண்டு பேண்ட் தான் கொடுத்துருக்காரு, இந்த ரெண்டு பேண்டோட நான் போயிட்டு வரது எனக்கு அவமானமா இருக்கு, என் கூட படிக்கிற பசங்கள்லாம் தினம் ஒரு பேண்ட் மாத்தி மாத்தி போடுறான், நான் இதே ரெண்டு பேண்ட் சட்டை எவ்வளவு நாள் திருப்பி திருப்பி போடுறது எனக்கு அவமானமா இருக்கு, நான் இனிமே காலேஜுக்கு போக மாட்டேன் அப்படின்னு. நான் அந்த பையனை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், ஏய் தம்பி நீ காலேஜில் படிக்க வந்தியா நடிக்க வந்தியாடா? காலேஜில் படிக்க வந்தியா நடிக்க வந்தியாடா? நடிக்க வந்தவன் தான் ஒரு பாட்டுக்கு 10 தடவை பேண்ட் மாத்துவான், படிக்க வந்தவன் ஒரே பேண்ட் 10 நாள் போட்டாலும் தப்பு இல்ல. நீ படிச்சு வெற்றி பெற்று கலைமகளுடைய புத்திரனாக இன்றைக்கு காட்சி அளித்தால் நாளை திருமகளின் புத்திரனாக நீ சம்பாதிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். ஒரு சைக்காலஜி எழுதுறான் சார், ஒரு சிங்கத்தை கெடுக்க வேண்டும் என்றால், உளவியல் எழுதுறான், ஒரு சிங்கத்தை கெடுக்க வேண்டும் என்றால் அதன் குகை வாசலில் நீ ஒரு ஆட்டை கொண்டு போய் ஒரு வாரம் கட்டி வை. ஒரு சிங்கத்தை கெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணும், அதோட குகை வாசல்ல போய் ஒரு ஆட்டை கட்டி வச்சுட்டு வந்துருங்க. அது காலையில் ஏஞ்சி அப்படி வெளியே வரும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருந்ததுன்னா 2 அடி வந்து அப்படியே ஒரு அடி அடிச்சு அந்த ஆட்டை திண்டு திரும்ப உள்ளதை படுத்துக்கும். இப்படி அடிக்கடி அதுக்கு கிடைச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் வேட்டையாடுற பழக்கமே போயிடும். வேட்டைக்காக ரொம்ப தூரம் சுத்திக்கிட்டு வரணுங்கிற எண்ணமே அதுக்கு போயிடும். காட்டுல எப்படியாவது போய் சுத்தி போய் ஒன்னு அடிச்சு சாப்பிட்டாதான் கிடைக்குங்கிறது போய் ஏன் இன்னைக்கு இங்க ஆடு இல்லேன்னு கோபம் வரும். நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, எந்திரிச்ச உடனே பெட் காஃபி கொடுத்து, 8 மணிக்கு மல்லிகைப்பூ இட்லி கொடுத்து, உட்கார்ந்த இடத்துல உட்காந்து வச்சே பிள்ளைக்கு சோறு கொடுத்து ஒரு சிங்கத்தை சோம்பேறி ஆக்குகிற வேலையை இன்றைக்கு பெற்றோர்கள் கூச்சம் இல்லாமல் செய்கிறார்கள். ஒரு சிங்கத்தை சோம்பேறி ஆக்குறாங்க. ஏ ராஜா நீ எந்திரிச்சு போய் தண்ணி புடிச்சிட்டு வந்ததான் உண்டு, நீ ஆட்டினாதான் மாவு இட்லி இருக்கும், இல்லாட்டி இட்லி இருக்காது, நீ கஷ்டப்பட்டதான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும். ஏன் கஷ்டப்பட்டா என்ன? நல்லா யோசிச்சுங்க, கஷ்டம் தான் விவேகானந்தரை உருவாக்கியது.
ஏன் தெரியுங்களா, அதுக்கு இருக்கிற வைராக்கியம் இருக்கு இல்லையா, கஷ்டப்படுறவனுக்கு இருக்கிற வைராக்கியம், கஷ்டப்படுறவன் மனசுல ஏற்படுற வைராக்கியம், சௌக்கியமா இருக்கிறவன் மனசுல வைராக்கியம் வராதுங்க. இன்றைய இந்தியா விவேகானந்தரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நெறி என்ன அப்படின்னா, இஷ்டப்பட்டு கஷ்டப்படு, இஷ்டப்பட்டு கஷ்டப்படு, கஷ்டப்படுவதற்கு இஷ்டப்படு, கஷ்டப்படுவதற்கு இஷ்டப்படு. ஏன் இன்றைக்கு நீ இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் நாளைக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லாத சௌகரியமான வாழ்க்கை அமையும் என்கிற தத்துவத்தை புரிந்து கொண்டு நடப்பதற்கு பழகு. சோ இளைஞர்கள் சின்ன அசௌகரியத்தை கூட நீங்க தாங்க மாட்டேங்கிறா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒண்ணு லேட்டா சார் சூசைட் பண்ணிக்கிறான்னு பேப்பர்ல படிக்கிறமே மாணவர்கள், எவ்வளவு வெக்கமா இருக்கு நமக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கு சூசைட் பண்ணிக்கிறான், கொஞ்சம் ரெண்டு மார்க் கம்மியா போச்சு அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறான். நான் சொல்ற தப்பா நினைக்காதீங்க, மார்க் ஜாஸ்தியா வாங்கினவெல்லாம் கிளார்க் வேலைக்கு போயிருக்கிறான், மார்க்கே வாங்காதவெல்லாம் மந்திரி ஆயிருக்கான். இதோட ஒருத்த கவிதை எழுதுறான் பாருங்க, கொன்னே போட்டான் ஒரு புது கவிதை எழுதியிருக்கிறா. என்ன தெரியுமா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஆரம்பிச்ச பல பேர் வெவ்வேறு வியாபாரம் பண்ணிட்டு இருந்து செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு வந்தவங்க, அதுல பாடம் நடத்துற வாத்தியாரெல்லாம் எம்ஏ பிஹெச்டி டாக்டரேட் எல்லாம் வாங்கிட்டு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்களா, ஒரு 2 வரியில கவிதை எழுதிருந்தான். என்ன, படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான். ஒரு பையன் நினைக்கிறான் 2 மார்க் கம்மியா போச்சு அப்படின்னா, நான் அவமானப்படும் சொல்லல, அதுக்காக மார்க் வாங்கலன்னு பெருமைப்படும் சொல்லல, எங்க மார்க் கம்மியா வாங்கிட்டோமோன்னு கைத்திலே தூங்குறது. சூசைட்ங்கிறது பாருங்க, எனக்கு இளம் பிள்ளைகள் மைண்ட்ல எவ்வளவு வேகமா வருது இந்த எண்ணம், வரலாமா, கஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டாமா. ஒரு பையன் வீட்டுக்குள்ள போந்து மார்க் ஏதோ கம்மியா வாங்கிட்டான், தற்கொலை பண்ணி போறேன்னா அவங்க அம்மா பதறி போய் கேட்கறா, மவனே மவனே ஏண்டா எதுக்குடா சாவுறேன். அவன் சொன்னா, நான் ஃபெயில் ஆயிட்டேன், அவமானமா இருக்கான், தற்கொலை பண்ணி போறேன். ஏய் பரவாயில்லடா, தற்கொலை பண்ணிக்காதடா, என்னடா பண்ண போறேன், நான் பாரு கைத்துல தொங்க போறேன்னா, ரூமுக்குள்ள போந்து கயிறு கீறு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி அந்த அம்மா வெளியிட்டேன். நீ கைத்து எடுத்துட்டாப்புல நான் தப்பிச்சிருவேன் நினைக்கிறியா, விஷம் எலி பாஷான விஷம் எடுத்து திம்பேன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற எலி பாஷான அது இது விஷம் விஷம் எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பத்தொல்ல போட்டு வந்த, கரண்ட்ல கை வச்சு சாவேன்னா, தமிழ்நாட்டில் அது நடக்காது, எதுக்கும் பயம், மெயின் சுவிட்ச் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்தா, ஏதாவது எக்கு தப்பா வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு போய் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்த. அப்ப இவ்வளவு பண்ணிட்டா மட்டும் நான் தப்பிச்சு நினைக்கிறியா, நான் வந்து கிணத்துல குதிப்பேன்னா, உடனே கிணத்துக்கு ஒரு மூடியை போட்டு அதுக்கு மேல ஒரு பாறாங்கல்ல வச்சு அதை பாதுகாத்து திருப்பி வந்தா, நீ இவ்வளவு பண்ணா நான் சாக மாட்டேன்னு பாரு, அப்படியே பூக்க பிடிச்சிக்கிட்டு அப்படி செத்து போடு. இந்த மாதிரி எவ்வளவு நேரம் கேப்ப, அவ கேட்ட சாவிட சாவிட, இன்னமா கடைசியா விட்டுட்டியா விட்டுட்டியே அப்படின்னா, நீ எப்படி இப்படி சாவேன்னு சொன்ன சொல்லு. அவன் சொன்னான் பாருங்க, விஷம் குடிச்சு சாவேன், கைத்துல தொங்கி சாவேன், தண்ணியில விழுந்து சாவேன், கரண்ட்ல கை வச்சு சாவேன், இல்ல மூச்சை பிடிச்சி சாவேன். அந்த அம்மா சொன்னா, டேய் சாவறதுக்கே இத்தனை வழி இருக்கும் போது வாழறதுக்கு எவ்வளவு வழி இருக்குன்னு யோசிச்சு பார்க்க கூடாதா.